அது ஒரு கோவில் கும்பாபிஷேகம், ஒரு சிற்பி ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள்லாம் வந்து ஆர்வமா பாக்குறாங்க. அந்த சிலை போலவே அச்சு அசலாக இன்னொரு பெண் சிலை இருக்கு. எல்லாரும் கேக்குறாங்க, இந்த ரெண்டு சிலையும் பக்கத்து பக்கத்துல வைக்க போறீங்களான்னு. சிற்பி சொல்றாரு, இல்ல இந்த சிலை வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால ராப்பகலா கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடியே இந்த சிலையை அப்படியே செய்யணும்னு நான் இன்னொரு சிலை செய்யறேன்றாரு. இது சிதிலம் அடைஞ்ச மாதிரியே தெரியே அழகா இருக்கே, இதுல என்ன குறைன்னு கேக்குறாங்க. நான் இந்த சிற்பத்தை வடிக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய கூந்தலின் முடிவில் மூன்று முடிப்பு போட்டு முடிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு முடி போட்டு முடிச்சிட்டேன், அதுதான் இதுல இருக்கக்கூடிய குறைன்னு சொல்றாரு. சரி, இந்த சிற்பத்தை எங்க வைக்க போறாங்கன்னு கேக்குறாரு. 800 அடி கோபுரத்துல 8வது தளத்துல இந்த சிற்பத்தை வைக்க போறாங்கன்னு சிற்பி சொல்றாரு. எல்லா மக்களும் சிரிக்கிறாங்க. ஏங்க, 8வது தளத்தில் இருக்கக்கூடிய சிற்பத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய கூந்தலை யாருங்க பார்க்க போறா, எப்படிங்க மக்களுக்கு தெரியும், இது ஒரு பெரிய குறைன்னு இன்னொரு சிற்பத்தை ராப்பகலா வடிக்கலாமா, இது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்றாங்க. சிற்பி சொன்னாரு, இது எனக்கு தெரியுமேன்னு, எனக்கு தெரியுமே, ஒவ்வொரு முறை இந்த வீதியை கடக்கும் பொழுதெல்லாம் நான் செய்த குறை என் மனசாட்சியா என்னை குத்தி கொண்டே இருக்குமே, என் தொழில் மீது நான் கொண்ட பக்தி குறைந்து கொண்டே வருமே, என் மீது நான் கொண்ட நம்பிக்கை எனக்கு குறையுமேன்னு அந்த சிற்பி சொன்னாராங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்றாருங்க வள்ளுவர்.